கதலைவா உன்னை வணங்க, என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சீரமே தாழ் பணிந்தே. தலைவா உன்னை வணங்க, என் தலை மேல் கரம் குவித்தே, வரவேன் உனை கேட்க நான் சிறமே தாழ் பணிந்தே. அகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நீலையாய் உன்னை நினைத்தா நான் மலையாய் உயர்வடைவே, நான் மலையாய் உயர்வடைவே. தலைவா உன்னை வணங்க, என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க சிறுமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியான் அவரது நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான லோரன்ஸ் புனிதருடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்காய் அவர் தன்னையே தந்தார். அதே போல நாமும் இறைவனுக்காய் நம்மை தர இப்பழியிலே வரம் கேட்போம். அவ்வாறு வரம் கேட்டு மன்றாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு, நம்முடைய குறை குற்றங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, பாவங்களுக்காக நம் ஆண்டவரை நோக்கி மனம் பருந்துவோம். அமைதியாக மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா மீது கொண்ட அன்பினால்
புனிதலாரன் தமது பணியிலே பற்றுறுதியோடு இருந்து மாட்சிக்கு உரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவன் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலேயோ கொடுக்க வேண்டாம். முக மலமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுக்கு அன்புக்குரியவர். கடவுள் உங்கள் எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதில்: மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பேரும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதார் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்கள் அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. மனமிறங்கும் கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும்.
அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் மறைசாட்சியும் திருத்தொண்டருமான லாரன்ஸ் புனிதருடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்காக இறைவனுக்காக தன்னையே கொடுத்தார். தனக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்தார். இறுதியாக தன்னையே கொடுத்தார். இன்று நாங்கள் வாசிக்கின்ற வாசகங்களில் பொதுவாக இன்றைய முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் கொடுப்பதை பற்றி அழகாக சொல்கிறார். அதை எவ்வாறு நாங்கள் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னா, குறைவாக விதைப்பவர் என்ன செய்வாராம், குறைவாக அறுவடை செய்வார்களாம். அதே போல் நிறைவாக விதைப்பவர்கள் நிறைவாக அறுவடை செய்வார். இறைவனுக்காக நாங்கள் இன்று அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நிறைவாக கொடுக்க, மன மகிழ்ச்சியோடு கொடுக்க, ஆண்டவருக்காக புனித லாரன்ஸை போல தன்னுடைய உயிரையே கடவுளுக்கு கொடுக்க துணிந்தார். காரணம், ஆண்டவரை அவர் அனுபவித்திருந்தார். ஆண்டவருடைய இரக்கத்தை அன்பை உணர்ந்ததினால் கொடுக்கின்ற மனசு, தன்னையே தன் உயிரையே கொடுக்கின்ற அந்த மனதை உள்ளத்தை கடவுள் கொடுத்தார். அதனால்
நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள். ஆனாலும் நாங்கள் அதிகமாக குறைகளை நினைச்சு தான் கவலைப்படுறோம். ஆனால் கடவுள் நிறைவானவர் இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரைய நம்முடைய அப்பா, நம்முடைய தந்தை, நம்மை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். நம்முடைய குறைகளை எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் நம்மிடம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துகிறார். அவர் அண்டை வந்து அவர் பாதம் கிடந்து நம்முடைய குறைகளை சொல்லும் போது நிறைவான அவர் நமக்கு நிறைவானதை செய்வார். நாங்கள் நிறைவாக இருப்போம். என்ன குறை இருந்தாலும் மனம் நிறைஞ்சிருக்கும், சந்தோஷமாக இருப்போம். மரணத்தின் அந்த விளிம்பை கண்டும் கூட புனித லாரன்ஸ் அவர்கள் ஆண்டவருக்காக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு போனதை போல நாமும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் மன நிறைவோடு இருப்போம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த மன நிறைவுள்ள, ஏன்னா நாங்கள் குறைகளை கண்டே, குறைகளை பேசி பேசியே வாழ்ந்துட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தந்தை, நம்முடைய அப்பா, நம்முடைய இறைவன் நிறைவானவர். அதனால் நிறைவான அப்பா கிட்ட போவோம், நிறைவடைவோம். அதனால தன்னுடைய வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறது, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக நாங்கள் எதை செய்தாலும் மன நிறைவோடு திருப்தியாக என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் செய்வோம். கட்டாயம் நிச்சயம் நிறைவு பெறுவோம். எனவே நிறைவான நம்ம அப்பாக்கிட்டிருந்து நாங்களும் நிறைவை கேட்டு தொடரும் பள்ளியிலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறுவனவாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனினும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறுவனவாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கிய உள்ளவம் கொண்ட எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று முழு திருமுன் ஒப்புக் கொடுக்கும் பழி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, குற்றம் நீங்க என்னை கழுவியறலும், பாவத்திலிருந்து என்னை விடுவித்தரலும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித லோரன்ஸ்
இச்சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு முத இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை புனிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் இக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை இறக்க இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித், உதவி ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உறவுகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித லோரன்ஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில முக்ககுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு இருக்கிறார். நிறைவான ஆண்டவர் நிறைவை நோக்கி நம்மை அழைக்கிறார். அதனால் நாங்கள் எல்லாரும் விண்ணக பிதாவை நோக்கி விசேட விதமாக மன்றாடுவோம். நிறைவான ஆண்டவர் நிறைவான மனதோடு எல்லாத்தையும் நமக்கு தருகிற தேவன். நாமும் நிறைவோடு முக மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காய் நம்மை கொடுக்க அர்ப்பணிக்க வரம் வேண்டி நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, முதலாட்சி வருக, முதல் திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்றைக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் எல்லோரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். நம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆறுதலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ ஜீவனுள்ள ஆண்டவர், நம்மை காக்கின்றவர், நிறைவானவர், நிறைவுள்ள தேவன். இந்த ஆண்டவருடைய திருவருந்துக்கு
அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நட்கருணை ஆன்மீக சபம். நட்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகி இயேசுவே, இத்தருணத்தில் அருச்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகி இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே, இறைவாயின் உள்ளம் வருவா. என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவா. என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஒழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மிலோரையும் ஆசீர்வதித்து வல்லமை படுத்துவாராக. ஆமே. சென்று ஆண்டவருக்குள் வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்நேரம் விசேடபுதமாக இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு உதவிய எல்லோரையும் நாங்கள் நினைவு கூறி அவர்களுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பள்ளியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா.